ஐபிஎல் 2022 ஆண்டின் மெகா ஏலம் முடிந்தது. சிஎஸ்கே அணி வாங்கிய மொத்த வீரர்களின் பட்டியல் இதுதான். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 2022 ஆண்டின் மெகா ஏலமானது நேற்றைய தினம் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த மெகா ஏலம் ஆரம்பித்த உடனேயே ஏலத்தை தொகுத்து வழங்கிய ஹேக் வெட்மைட்ஸ் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் ஐபிஎல் நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் ஐபிஎல் மெகா ஏலமானது பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடந்தது. அதன் பின்னர் அதிக மதிப்புடைய வீரர்கள் முதல் குறைந்த மதிப்புடைய வீரர்கள் வரை ஏலமானது நடைபெற்றது. அதில் மொத்தமாக சிஎஸ்கே அணியானது எந்தெந்த வீரர்களை தக்கவைத்துள்ளது என்ற பட்டியலும் வெளியாகியுள்ளது. அதில் சிஎஸ்கே அணியானது ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜாவை முதன்மை தேர்வாக 16 கோடிக்கும், அதன் பின்னர் தல தோனியை 12 கோடிக்கும், மொயின் அலியை 8 கோடிக்கும், ருத்ராஜ் கைவாட்டை 6 கோடிக்கும் தக்க வைத்தனர். அதன் பின்னர் மீதமுள்ள வீரர்களை தற்போது மெகா ஏலத்தின் மூலமாக எடுத்துள்ளது. அதன் பிறகு மீதமுள்ள வீரர்களை தற்போது மெகா ஏலத்தின் மூலமாக எடுத்துள்ளனர். அதில் முதல் நாள் மெகா ஏலத்தில் அம்பத்தி ராயுடுவை 6 கோடியே 75 லட்சத்திற்கும், ராபின் ஊத்தப்பாவை 2 கோடிக்கும், டிஜே பிராவோவை 4 கோடியே 40 லட்சத்திற்கும், தீபக் சகாரை 14 கோடிக்கும், கே எம் ஆசிப்பை 20 லட்சத்திற்கும், தூசர் தேஸ்பெண்டாவை 20 லட்சத்திற்கும் எடுத்தது. அதன் பின்னர் இரண்டாவது நாள் ஏலத்தில் சிவம் துபேவை 4 கோடிக்கும், கிறிஸ் ஜோர்டனை 3 கோடியே 60 லட்சத்திற்கும், ஆடம் மில்னனை 1 கோடியே 90 லட்சத்திற்கும், மிட்சல் சார்ட்னரை 1 கோடியே 90 லட்சத்திற்கும், ராஜ்வர்தனை 1 கோடியே 50 லட்சத்திற்கும், பிரசாந்த் சோலங்கியை 1 கோடியே 20 லட்சத்திற்கும், டெவென் கான்வே 1 கோடிக்கும், மகேஷ் தீக்ஷனா 70 லட்சத்திற்கும், டுவேன் பிரிட்டோரியஸ் 50 லட்சத்திற்கும், சி ஹரி நிசாந்த் 20 லட்சத்திற்கும், என் ஜெகதீசன் 20 லட்சத்திற்கும், முகேஷ் சவுதாரியை 20 லட்சத்திற்கும், சிமர்ஜித் சிங்கை 20 லட்சத்திற்கும், சேனாதிபதியை 20 லட்சத்திற்கும், பகத் வர்மாவை 20 லட்சத்திற்கும் என மொத்தம் 25 வீரர்களை சிஎஸ்கே அணியானது மொத்தமாக தக்க வைத்துள்ளது. மேலும் சிஎஸ்கே அணியின் இந்த வீரர்களின் தேர்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.